ஹலோ பாய்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஹாஸ்டல் ரீச் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10:30-11 ஆயிடுச்சு. நாங்கள் மால் ரோடு வரப்போ 8:30 இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கெல்லாம் வரும்போது நாங்கள் பார்த்து வச்சது ஹாஸ்டலும் வந்துட்டு மால் ரோடுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரம். அதனால் இங்கே வரும்போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டயர்டில் பயங்கரமாக குளிர் வர தூங்கிட்டோம். ஸோ இப்போ தான் எந்திரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம், நாளைக்கு ட்ரக்கிங் போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மால் ரோடு. எதுக்காகன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னோ இருக்குது, முட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் ஸ்னோலாம் போட்டால் இந்த மாதிரி வெட்டாயிடுச்சு. ஏன் என்னாச்சு? தண்ணி இருக்கா? இந்த சைட்லாம் தண்ணி அடிச்சு வச்செல்லாம். நான் வந்துட்டு போயிட்டு ட்ரக்கிங் ஷூஸ் வாங்கறதுக்காக போயிட்டுருக்கோம். சும்மா நார்மலான ஷூஸ் ஸ்னோக்குள்ள செட் ஆகிற மாதிரி. ஃபுல்லாக இது மெல்ட் ஆகிடுச்சு ஐஸ் எல்லாம். இந்த வரைக்கும் இருந்துச்சு கால், வாயில் வளருது. பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு, இந்த வில்லேஜில் செமையாக இருக்குல்ல. நம்ம ஹென்றி லோனா, இவன் பேர் வந்து லானா. இதான் வந்துட்டு அவங்க எங்கள் ஹாஸ்டல் இருக்கிறது. ஓகே, நம்ம கூட வந்துடும் போல. ஹார்ட் டிஸ்க்கு வரன்ட்டு வந்துட்டு வீடியோலாம் ஸ்டோர் பண்ண முடியல. Yeah, no, by auto. நம்ம வந்து நைட் இங்கே தான் ஆட்டில் இறங்கணும். நம்ம தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்தால் தான் நார்மலான அந்த டூரிஸ்ட் இருக்கிற இடமே வரும். அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிமோட் ஏரியான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரமாக இருக்குது.
க்ரௌட் பிளேஸில் இருந்து, அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அங்கேருந்து இங்கே நம்ம இப்போ மால் ரோட் போகிற வழியில் வந்துட்டு இங்கே சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இடம் பயங்கரமாக இருக்குது, ஸ்னோவெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிளேசஸில், அதாவது மணாலியில் இப்போ தான் நான் வந்து வின்டரில் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓ மை காட், கலன் பார்க்கலாம் போறதா சமயம் ஷூ வாங்குறதுக்கு மேட்ரு என்ன, 2 கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் தான், ஆனால் தூரம் போய் ஆகணும். சூப்பராக இருக்கு, சமையா இருக்குல்ல, யாரும் வின்டர்ல மட்டும் மிஸ் பண்ண. கைஸ் இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம ரூம்மேட் தான் காட்டினாரு. நான் வந்துட்டு நார்மலாக நேற்றெல்லாம் வந்துட்டு ரோட்டில் தான் போனோம், இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போயும் போகலாம் அப்படிங்கிறது இப்போ தான் வந்துட்டு நம்ம ரூம்மேட் சொன்னார். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து பாருங்கள். இதில் இந்த பைன் ஃபாரஸ்ட் வாக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு இருக்கும், சாரி உள்ளே நடக்கிறது வந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஸ்னோ டேஸ் மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பைன் ட்ரீஸு பயங்கர ஹைட்டில் இருக்குது. இந்த நடக்கிற பாதி தவிர மீதி எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம முட்டி வரைக்கும் கூட ஒரு சில இடத்துல ஸ்னோவெல்லாம் இருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்கு, அவ்வளோதான், ரொம்ப அழுக்குது. பெட்டர் வந்து நம்ம கீழே இறங்கிட்டோம்னா இது கொஞ்சம் பெட்டர், ஏன்னா இது வந்துட்டு மெல்ட் ஆகலை, நல்லா நம்ம கால் அவ்வளோ புதஞ்சாலும் ஸ்லிப் ஆகாது. மேக்ஸிமம் வந்துட்டு வின்டர் லைக் பண்ணுவாங்க, நிறைய பேர் கோல்டாக இருக்குன்ட்டு வரமாட்டாங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு. பட் செமையான டைம் இது. Thank you.
ஃபைனலி ரீச் மால் ரோட் மாலை. இங்கே தான் வந்துட்டு மார்க்கில் இருக்குது. மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ரூம்மேட் வந்துட்டு ஷூ வாங்கியிருந்தாரு. அதே இடத்துல போய் ஷூ வாங்கிட்டு பாருங்க எவ்வளோ சொகுசாக தூங்கிட்டு இருக்காங்க. இருக்கு நம்மளுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் தான் வாங்க போகிறோம். என்ன ஒன்றா நம்ம அது இல்லாமல் வந்துட்டு ஸ்னோக்குள்ளே வாக் பண்ணி போக முடியாது. ஆல்ரெடி ஸ்னூலாம் வந்துட்டு ரொம்ப வெட்டாயிடுச்சு, நல்லா தெரியும் பார்த்தாவே. இன்னொன்று வந்துட்டு கால் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் சுத்தமாக வாக் பண்ண முடியாது. அதனால் செக் பண்ணிக்கோங்க சைஸு. ஸோ இந்த மாடல்லாம் சைஸ் செக் பண்ணுங்க. சைஸ் செக் பண்ணி 10 சைஸ் இது. ப்ரோ அந்த கால அந்த கடையிலே ஷூ நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. அதனால் இன்னொரு கடை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்டல் வாலண்டியர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னார். அதனால் அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் இருக்கோமா கைஸ். ஃபைனலாக வந்துட்டு இந்த ஷூ தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி உள்ளாண்ட இருக்கிறதுனால கொஞ்சம் வாமாவும் இருக்குது. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஷூஸ் வாங்கிட்டு இப்போ ஹாஸ்டலில் பக்கமாக போயிட்டுருக்கோம். ஸ்னோலேயே இருந்தாலும் ஒரு மாதிரி கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. போயிட்டு அப்படியே லன்ச் சாப்பிட்டு போனோம். குளிர்னால ரொம்ப பேச முடியல. இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பார்ட்டி போல் இது ஓன் பண்ணிக்கிறது. அதனால் இங்கே பாருங்க, பருப்பு வந்து ஒரு இடத்துல கொட்டிடுச்சு, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்கும். சச்சோ பட் ஒன் திங் என்னென்னா, ப்ராப்பரான வின்டர் வியர்லாம் மட்டும் வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயும் போக முடியாது, ரூம்குள்ளேயே இருக்க மாதிரி ஆயிரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்துக்குங்க. நான் கூட வந்துட்டு நம்ம ரூம்லேருந்து இங்கே வந்துட்டு போனால் சும்மா ரோட்டில் தான் நடந்து போகிறோம், அதில் எதுவுமே பார்க்க கூட முடியாது, சும்மா ஒரு வாக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே வாக் பண்ணுறது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உண்மையிலேயே வந்துட்டு நான் எந்தளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை.
ஏன் அப்படின்னா நம்ம ஹில் டாப்பில் அந்த மாதிரி தான் வந்துட்டு பைன் ஃபாரஸ்ட்லாம் அதிகமாக. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு இப்போ ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். போகிற உடனே ஒரு சின்ன கடை நம்ம ரூம்மேட் வந்து சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்திருக்கோம் ஆலு பரோட்டா சாப்பிடலான்ட்டு. இதெல்லாம் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்துட்டு ஆலு பரோட்டா சொல்லியிருக்கோம். செஸ்ல முடிச்சு வந்தாச்சு. மேலே ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கிளைம் பண்ணி வரணும். அதுக்கே பயங்கரமாக மூச்சு வாங்குது. இது ஃபுல்லாக ஐஸாக இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. இந்த சூழல் நம்மளால் ஹைஸில் நடக்க முடியுது. இதான் நம்ம ஹாஸ்டல் போகிற வழி. நம்ம வந்துட்டு நைட்டில் வந்ததுனால ஃபுல்லாக தெரில. நைட்டு அவ்வளோ ஐஸாக இருந்துச்சு. இப்போ தான் ஃபுல் வியூ தெரியுது. அப்பா எல்லா பக்கமும் வெள்ளையாக தான் இருக்குது. கண்ணு கூசுது. மேக்ஸிமம் நம்ம வரப்போ வந்துட்டு ஒரு கேம்பிங் ஸ்டவ்வு, ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று, அப்புறம் குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு செலவு மிச்சம். ஏன்னா ஹாஸ்டல்லாம் வந்துட்டு பர் டே 200-250 அவ்வளோதான். அதனால் ப்ராப்ளமே இல்லை. லோ பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஹாய், நம்ம அங்கே உள்ளே போகிறப்ப டவுன் போனப்ப இதெல்லாம் ஐஸாக இருந்துச்சு, ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ஹாஸ்டல் கேம்பஸ். வேறு லெவல் இருக்குல்ல இடம். கைஸ் நம்ம வந்துட்டு இப்போ ஹாஸ்டல் வந்துட்டோம். அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி கேம்ப் பண்ணுற இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு டைம் ஆயிடும். அதனால் அங்கே தான் கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு போஸ்ட் பண்ணுறேன். பை பை. யூ வெயிட்டிங் ஃபார் சன்லைட்?